தியானம் என்றால் என்ன? ஏழாவது படிக்கட்டு ராஜயோகத்தில் தியானம். இதற்கு அடுத்த நிலை சமாதி. சமாதின்னா கட்டிடத்தை கட்டிட்டு உள்ள படுத்துக்கிறதா? ஏறக்குறைய அதே மாதிரி தான், உயிர் போயிடும் வெளியில். அதுதான் சமாதின்னு கொடுத்துருக்கோம் பேரு. என்ன சமாதி? அகங்காரத்திற்கு நீங்கள் கட்டக்கூடிய சமாதி. ஆறு நிலை இருக்கு தியானத்துல. முன்னாடி போக 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 ஆறு நிலை. நிர்விகல்ப சமாதி அதுதான் கடைசி நிலை. ஆறாவது நிலை மகா சமாதி அதுதான் கடைசி நிலை. சரி, அட்வான்ஸா ஏன் போறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தியானம். என்ன தியானம்னா, ஏதோ தியானம்ங்கிறாங்க, ஏதோ கண்ணு மூடிட்டு உட்காந்துருப்போம். ஊரில் இருக்கிற நினைவெல்லாம் வரும். யார் யாருக்கு என்னென்ன பண்ணாங்க, யார் என்ன பண்ணாங்க, எவன் எவ்வளோ வட்டி கொடுக்கணும், நான் யாருக்கு என்னென்ன வட்டி கொடுக்கணும், பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு எப்போ அப்போ துட்டு கட்டணும், இதுதான் ஞாபகம் வரும். இந்த இடத்துல கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பேனா வைக்கும்போது கூட ஒரு மாதிரி புரு புரு இருந்தது சார். ஓ, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க போல்றது. இல்லை, வேதாத்ரி மகரிஷி பயிற்சியில். ஓ, போயிருந்தீங்களா? ஆமாம் சார், அது 19 வயசில் சார். விட்டுட்டீங்க? நமக்கு ஏன் வம்பு ஏதோ குறு குறுங்குது, திரும்புது, சுத்துது, ஏதோ விளக்கெல்லாம் தெரியுது, நமக்கு ஏன் வம்பு விட்டுட்டீங்க? அது என்னமோ மாதிரி கூட்டு போகுது சார். அதுதான் குரு ட்ரைனிங் பண்ணவங்கிட்ட கற்றுக்கிறதுக்கும் குருக்கிட்டேயே கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேதாத்ரி மகரிஷி ஏமாத்து வித்தை பண்ணுறாருன்னு நான் சொல்லலை. வேதாத்ரி மகரிஷிக்கிட்ட பேர் சொல்லக்கூட விருப்பம் இல்லை. எந்த ஒரு குரு டைரக்டாக சொல்லி கொடுக்குறாரு, அதுக்கு இருக்கிற மதிப்பு, அவர் ட்ரைனிங் கொடுத்த ஒரு ஆளுக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கிடைக்காது. குருங்கிறவன் சாதனை பண்ணுவான். அவன் காட்டுக்குள்ளே போய் நரி, புலி, காக்கா, கரடி எல்லாத்தையும் பார்த்துருக்கான். சிலதெல்லாம் கடிச்சிருக்கு, அடி வாங்கியிருக்கான். காட்டில் திருட வருவான், அடிப்பான், எல்லாம் பார்த்துருக்கான் அவன் கஷ்டத்தை, ஆன்மீக கஷ்டங்கள். எங்கே போனால் என்ன ஆகணும் அவனுக்கு தெரியும். இவனுக்கு என்ன தெரியும்? ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு பாடத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உனக்கு சொல்லிக் கொடுப்பான். பருப்பு வேகாது. நீங்கள் அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எதுவும் குறு குறுகிற மத்தியில் இதோ ஒரு மாதிரி எல்லாம் ஆகுது. ஏ, ஒன்றும் இல்லை, போப்பா, நீ பண்ணிட்டப்பா, பண்ணவெல்லாம் நல்லதாக போ அப்படின்ட்டுவான். அவ்வளோதான். அவனுக்கு அவன் பண்ணியிருந்தா தானே அவனுக்கு குறு குறுங்கு தான், பருப்பருங்கு தான் தெரியும். தெரியாது. சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம தியானத்துக்கு வந்துட்டோம்.